நடிகர் விஜய் சேதுபதி வரலாறு. நடிகர், தயாரிப்பாளர், பாடகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் என்று இவர் சினிமா துறையில் தொடாத துறைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக குறுகிய காலத்திலேயே சினிமாவின் உச்சத்தை அடைந்தவர். இந்த விஜய் சேதுபதி அவர்கள் சினிமா துறைக்கு வந்தது எப்பொழுது, இவருடைய குடும்ப பின்புலம் என்ன, சினிமாவில் சாதித்த சாதனைகள், வாங்கிய விருதுகள் என்று நடிகர் விஜய் சேதுபதியை பற்றிய அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. நம்ம நடிகர் விஜய் சேதுபதியுடைய வாழ்க்கை சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். விஜய குருநாத சேதுபதி என்ற இயற்பெயர் கொண்ட விஜய் சேதுபதி அவர்கள் 1978 ஜனவரி 16 பிறந்தவர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பிறந்த இவர் தன் படிப்பை விருதுநகர் மாவட்டத்திலும் சென்னையிலும் மேற்கொண்டிருக்கிறார். பள்ளியில் தான் சராசரிக்கும் கீழான மாணவன் என்றும், எந்த விளையாட்டிலும் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதிலும் தனக்கு விருப்பம் இருந்ததில்லை என்று விஜய் சேதுபதியே கூறியிருக்கிறார். இளநிலை வணிகவியலில் பட்டம் பெற்று 3 இவர் துபாயில் கணக்காளராக வேலை செய்திருக்கிறார். அந்த வேலை பிடிக்காததால் 2003 இந்தியாவுக்கு திரும்பியிருக்கிறார். சொந்த ஊரில் இவரை போட்டோ எடுத்த ஒரு போட்டோகிராஃபர், உங்க முகம் ரொம்ப போட்டோஜெனிக்காக இருக்கிறது என்று உற்சாகப்படுத்த அதை விஜய் சேதுபதி மோட்டிவேஷனாக எடுத்துக்கொண்டு நடிப்பு துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கூத்துப்பட்டறையில் அதன் பின்னர் சேர்ந்து கணக்காளராக வேலை பார்த்திருக்கிறார். அங்கு நடிகர்களை அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும், இவர் பெண் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். கலைஞர் தொலைக்காட்சியின் நாளைய இயக்குனர் நிகழ்ச்சிக்காக பல குறும்படங்களில் நடித்திருக்கிறார். பீட்சா பட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுடன் இணைந்து பல குறும்படங்களில் நடித்திருக்கிறார். சிறந்த நடிகருக்கான விருதை நார்வே குறும்பட தமிழ் திரைப்பட விழாவில் இவர் பெற்றிருக்கிறார். இயக்குனர் செல்வராகவன் புதுப்பேட்டை படத்திற்காக ஆடிஷன் வைத்தபோது அதில் கலந்து கொண்டு தனுஷுக்கு நண்பனாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழ், கன்னடம், இருமொழி படமான அகண்ட என்பதின் தமிழ் பதிப்பில் முன்னணி கதை மாதிராக அவர் நடித்தார். கன்னட பதிப்பில் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்தார். இந்த படம் திரைக்கு வரவில்லை. பின்பு பிரபு சாலமனின் லீ திரைப்படத்திலும், சுசீந்திரனின் வெண்ணிலா கபடி குழு, நான் மகானல்ல என்ற திரைப்படங்களிலும் சிறு வேடங்களில் இவர் வாய்ப்பு பெற்று நடித்தார். இயக்குனர் சுசீந்திரனே முதன்மையான கதாபாத்திர தன்னை நடிக்க வைத்து தனது கனவு மெய்ப்பட காரணமாக இருந்தவர் என்றும் விஜய் சேதுபதி கூறியிருக்கிறார். சுசீந்திரன் இவரை தென்மேற்கு பருவக்காற்று இயக்குனர் சீனு ராமசாமியிடம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அப்பொழுது இயக்குனர் சீனு ராமசாமி தென்மேற்கு பருவக்காற்றுக்காக மற்ற எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஹீரோ கிடைக்காமல் தேடிக்கொண்டு இருக்க அந்த படத்திற்கு சரியாக இருப்பார் என்று சுசீந்திரன் அறிமுகப்படுத்த விஜய் சேதுபதிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சீனு ராமசாமி விஜய் சேதுபதிக்கு அந்த படத்தில் ஹீரோ வாய்ப்பை நம்பிக்கையுடன் கொடுத்ததாகவும், அந்த படத்தில் தான் எதிர்பார்த்த அந்த நடிப்பை விஜய் சேதுபதி வழங்கியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 2012 இவர் நடித்த 3 வணிக ரீதியாக பெரு வெற்றி பெற்ற படங்கள். சுந்தரபாண்டியனில் இவர் சிறு கதாபாத்திரத்தில் வில்லனாக நடித்திருப்பார். கார்த்திக் சுப்ராஜின் பீட்சா படத்திலும், பாலாஜி தரணிதரனின் நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் என்ற படத்திலும் இவர் ஹீரோவாக நடித்திருப்பார். நலன் குமாரசாமியின் சூதுகவும் என்ற படத்தில் இவர் ஹீரோவாக நடித்தார். பண்ணையாரும் பத்மினியும் என்ற ஆர்ட் பிலிமிலும் இவர் நடித்திருப்பார். தர்மதுறையில் மக்க கலங்குதப்பா என்ற பாடல் எப்பொழுது டிவியில் ஒளிபரப்பப்பட்டாலும் அதை பார்க்கிற ரசிகர்கள் ஏராளம். அத்தனை யதார்த்தமாக தனது பாணியில் இவர் நடனமாடியிருப்பார். 2017 நடிகர் மாதவனுடன் இணைந்து விக்ரம் வேதா என்ற பரபரப்பூட்டும் திரைக்கதை உள்ள படத்தில் நடித்து இந்த படத்தின் மாபெரும் வெற்றியை சுவைத்தார். 2018 ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், ஜூங்கா என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். ஜூங்கா என்ற திரைப்படத்தை இயக்குனர் கோகுல் இயக்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய செக்க சிவந்த வானம் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படத்தில் சிம்பு, அரவிந்த சுவாமி, அருண் விஜய், பிரகாஷ் ராஜ், ஜோதிகா, அதித்தி, ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்ற பல பிரபல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து 96, சீதக்காதி, சூப்பர் டிலக்ஸ், பேட்ட போன்ற திரைப்படங்கள் நடித்திருந்தார். 96 என்ற திரைப்படத்தில் இவருக்கு ஜோடியாக நடிகை திரிசா நடித்திருந்தார். இந்த திரைப்படம் விஜய் சேதுபதியின் திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய வசூல் வேட்டையையும் வெற்றியையும் வரவேற்பையும் பெற்ற படம். 2019 சாய்ரா நரசிம்ம ரெட்டி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் இவர் நடித்தார். இதுவே இவரின் முதல் தெலுங்கு திரைப்படமாகும். இதைத் தொடர்ந்து ஹிந்தியிலும் இவர் வில்லன் கதாபாத்திரங்களிலும் முதன்மையான கதாபாத்திரங்களும் நடிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகில் இருக்கக்கூடிய நடிகர்களில் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கக்கூடியவர் விஜய் சேதுபதி மட்டும்தான்.
இவர் ஹீரோவாக நடித்தாலும் சரி, வில்லனாக நடித்திருந்தாலும் சரி, வேற எந்த குணச்சித்திர கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த கதாபாத்திரத்துக்குள் பல்வேறு வகையான நுணுக்கமான விஷயங்களை உட்புகுத்தி அந்த கதாபாத்திரம் தன்னால் மட்டும்தான் அப்படி சிறப்பாக நடிக்க முடியும் என்ற அளவுக்கு மிகச்சிறந்த நடிப்பை வழங்குவதில் இவர் கில்லாடி என்றே சொல்லலாம். நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவாக ஆவதற்கு முன்பாக சின்ன சின்ன வேளையில் நடித்த திரைப்படங்கள் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, புதுப்பேட்டை, லீ, வெண்ணிலா கபடி குழு, நான் மகானல்ல, வலைபாண்டியா, அர்ணம், சுந்தரபாண்டியன். அதன் பின்னர் இவர் ஹீரோவாக நடித்த படங்கள் தென்மேற்கு பருவக்காற்று, பீட்சா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், சூதுக்கவும், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும், ஜிகர்தண்டா, கதை திரைக்கதை வசனம், திருடன் போலீஸ், வன்மம், பெஞ்ச் டாக்கீஸ், புறம்போக்கு என்கிற பொது உடைமை, ஆரஞ்சு மிட்டாய், நானும் ரவுடிதான், சேதுபதி, காதலும் கடந்து போகும், இறைவி, தர்மதுரை, ஆண்டவன் கட்டளை, ரெக்க, கவன், விக்ரம் வேதா, புரியாத புதிர், கதாநாயகன், கருப்பன், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், டிராபிக் ராமசாமி, ஜூங்கா, இமைக்காத நொடிகள், செக்க சிவந்த வானம், 96, சீதகாதி, பேட்ட, சூப்பர் டீலக்ஸ், சிந்துபாத், மார்கோனி மத்தாய், சாய்ரா நரசிம்மரெட்டி, சங்கத்தமிழன், ஓமை கடவுளே, காப்பே, ரணசிங்கம், கடைசி விவசாயி, உப்பண்ணா, மாஸ்டர், மாமனிதன், லாபம், யாதும் ஊரே, யாவரும் கேளீர், விக்ரம். விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பு துறையை மட்டுமல்லாமல் சினிமா துறையின் பல்வேறு துறைகளிலும் கால் பதித்தவர். இவர் தயாரிப்பாளராக ஆரஞ்சு மிட்டாய் என்ற படத்தை எடுத்திருக்கிறார். பின்னணி பாடகராக ஹலோ நான் பேய் பேசுறேன் என்ற படத்திலும், கதையை கூறுபவராக கட்டப்பாவை காணும் படத்திலும், கதாசிரியராக இப்படி வெல்லும், தயாரிப்பாளராக ஜூங்கா, தயாரிப்பாளர் மேற்கு தொடர்ச்சி மலை, பின்னணி பாடகராக இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும், கதை கூறுபவராக அண்டாவ காணும் படத்திலும் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பெண் என்ற சீரியலில் நடித்திருக்கிறார். நம்ம ஊரு ஹீரோ என்ற நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும், மாஸ்டர் செஃப் தமிழ் தொகுப்பாளராகவும் இவர் இருந்திருக்கிறார். இசை காணொலிகளில் மச்சா மச்சா என்ற இசை காணொலியிலும், டீ போடு, ஸ்பிரிட் ஆஃப் சென்னை, மாற்றங்கள் ஒன்றேதான் இந்த இசை காணொலிகளிலும் இவர் நடித்திருக்கிறார். விஜய் சேதுபதி அவர்கள் தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள் இரண்டும், 3 விஜய் விருதுகள் உட்பட பல விருதுகளை வென்றிருக்கிறார். விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய தனித்திறமையால் இந்த திரையுலகின் இன்னும் பல உயரங்களை எட்டுவார் என்று நாம் நம்பலாம். இதுவே நடிகர் விஜய் சேதுபதியுடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம். ஹாய் நண்பர்களே, வணக்கம், நான் அரசு ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரை ஜாமான்களுடைய வரலாறுகளையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அரசியல்வாதிகளுடைய வரலாறுகள், இந்த உலகத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கு யாரை நம்ம அடையாளமாக வச்சுக்கணும், யாரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப முக்கியமான, இந்த சமூகத்திற்காக உழைத்த மக்களுடைய ரொம்ப கவனிக்கப்படாத, பரவலாக மக்கள்கிட்ட போய் சேராத நல்ல மனிதனுடைய நிறைய வரலாற்று தகவல்களை இந்த சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் மூலமாக அவங்க லைஃப் வந்து வேறு கட்டத்துக்கு தாண்டுற மாதிரியான அதி அற்புதமான சம்பவங்களை சந்தித்த மனிதர்களை பற்றியும் நான் இந்த சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸோடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோகள் இருக்குது. உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற நிறை குறைகளையும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வேறு எந்த மாதிரியான வீடியோக்களை போடலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.